சார், தமிழகத்தில் வந்து பாஜக எந்த அளவுக்கு வளராது அப்படின்னு சிரமமானவங்க சொல்றாங்க. நேற்று கனிமொழியும் வந்து பாஜக வந்து வளர்ச்சிக்கு தமிழகத்தை கால் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்படி தான் சொன்னாங்க, பாஜக தமிழகத்தில் கால் ஊன முடியாதுன்னு. கால் ஊனி கை ஊனி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வீரனாக, ஒரு மிகப்பெரிய தளபதியாக, ஒரு அரசாலும் கூடிய தகுதியுள்ள ஒரு ஆட்சி நபராக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். போனதான் சொன்னாங்க, 2021 எலெக்ஷனில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள். அதே போல் இந்த தேர்தல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யாத்திரை, இப்போ மக்கள் கொடுத்து கொண்ட ஆதரவு, நம்மளுடைய பாரத என்டிஏ கூட்டணி 40 இடங்கள்லையுமே ஜெயிப்பதற்கு மக்களினுடைய பேராதரவு பார்த்துருப்பீங்க. நேற்று இது நான் ஒன்றும் சொல்லல, மக்கள் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரதமருக்கு திருப்பூர்லேயாகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், மதுரையில் நடந்த எவ்வளவு வேகமாக அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பக்கத்தில் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் பார்த்து கொண்டு இருக்கேன். தமிழகத்தில் வந்து பிஜேபி வந்து அதிமுகவை, ஜெயலலிதாவை, எம்ஜிஆரை புகழ்ந்து அதிமுக வாக்கெல்லாம் பெறலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ வாக்காளர் வெளிப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான, அது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் இருவரை, குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் பாராட்டி பேசியிருக்கிறார்கள். பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட இரண்டு தலைவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார்களாக தான் நான் பார்க்குறேன். பொதுவாக வரக்கூடிய கருத்து கணிப்பில் வந்து தமிழகத்தில் வந்து இன்னும் திமுக தான் வந்து அதிக தொகுதியில் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு சொல்கிறாங்க. பிஜேபிக்கு ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பு கம்மியாக தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 30% மேல் இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட 60 இருக்கிறது. எங்களுடைய பிரதமர் அவர்கள் மக்கள் இன்னும் அதிகமாக இங்கே வர இருக்கிறார்கள். இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை, எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய யாத்திரை மிகப்பெரிய தாக்கத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும். அதுதான் நாங்கள் தான் சொல்கிறோம், இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி வரலாற்றை புரட்டி போடுகின்ற தேர்தலாக இருக்கும், வரலாற்றில் ஒரு தடம் பதிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும், அனைவரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். பாஜகவில் வந்து கூட்டணி கட்சிகளை வந்து தங்களது வாக்கு வங்கிக்காக தாமர சின்னத்திலே போட்டியிடுறாங்க, நிபந்தனைக்காகன்னு ஒரு எங்க அதெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்களும் கட்சி எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணுறார்கள். இதில் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு எங்களுடைய ஆல் இந்திய தலைவர்கள் அதெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாமே இப்போ எல்லா கட்சியும் கூட்டணிப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் பேச்சுவார்த்தையில் நடந்து கொண்டு இருக்கு. மீண்டும் அதிமுக பாஜக இல்லை எல்லா பாருங்கள், கூட்டணி பற்றி எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் வந்து முடிவெடுத்து அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அது இல்லாமல் கொஞ்சம் நாளில் யார் யார் வருவா, யார் யார் இருக்கப்பாங்க இல்லைன்றதெல்லாம் நமக்கு தெரிய போகுது.